அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது சாய்நாதரின் பழங்காலத்தில் சாய்நாதர் எந்த உருவத்தில் இருந்தார், அவருடைய உண்மையான உருவத்தையும் அவருடைய வரலாறைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகின்றோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க சாய்நாதரின் வரலாறுக்குள்ளே போகலாம். முன்னர் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்ரி என்ற ஊரில் வேத சாஸ்திரிகளின் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்தவர் ஹரிசாதை என்ற அந்தனர் தன் மனைவி லட்சுமியுடன் வசித்து வந்தார். வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்தார். அவர்களுக்கு குழந்தையே இல்லை எனும் கவலை பெரிதும் வாட்டியது. இதற்காக இறைவனிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தனர். அதன் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சில நாட்களிலே அந்த குழந்தையை பார்க்க வந்த ஜோதிடர் நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்து பார்த்தார். அந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை என்பதையும், அந்த குழந்தையை பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும், அந்த குழந்தை வேறு இடத்தில் வளரவும் என்று அவர் தெரிவித்தார். இந்த விஷயம் தெரிந்து குழந்தையை பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தனர். ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன் முற்பிறவில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராமநாம தாரக மந்திரத்தை வாரங்கும் பரப்பிய கபீர்தாசரே இப்போது உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்று கூறினார். வருங்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இருக்கின்றது. உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலையில் பக்ரி ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார். தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்து விடுங்கள், அதுதான் அந்த குழந்தைக்கும் நல்லது என்று சொல்லி மறைந்தார். மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை வீட்டில் அழுதபடியாகவே இருந்தது. எவ்வளவு கொடுத்தும் எவ்வளவு பால் கொடுத்தும் அந்த குழந்தை அழுவே நிறுத்தவே இல்லை. குழந்தையின் தாயார் லட்சுமி யார் வந்து குழந்தையை கேட்க விடக்கூடாது என்று மனதுக்குள் அழுதபடி பிரார்த்தனை செய்து கொண்டார். கலங்கி நின்ற மனைவியுடன், ஹரிசாதே ஏன் கவலைப்படுகிறாய், நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்ரி வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம், எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாகத்தானே இருக்கும் என்றார். அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறி அவர் அப்படி சொல்லி முடித்தவுடன் வாசலில் பக்ரீர் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. வாசலில் வந்து நின்ற பக்ரீரை பார்த்துதான் தாமதம். அதுவரை வீறிட்டு அழுந்த அந்த குழந்தை சற்றென்று அழுகை நெறித்து அழகாக சிரித்தது. பக்ரீர் தன்னிடம் அந்த குழந்தையை தந்து விடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அவ்விதமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதி. அதன் பிறகு அந்த குழந்தை போன வழி அவர்களுக்கே தெரியாது. குழந்தையை வாங்கி கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்கு சென்று அதை மனைவியிடம் கொடுத்தார். குழந்தை பேறு இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்த குழந்தையாக கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியருக்கு இனிதாக நன்றாக வளர்ந்து வந்தது. சில வருடங்கள் கடந்தன. பக்ரீரின் உடல்நலம் குன்றியது. தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார். வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக ஜமீன்தார் கோபால்ராவ் தேஜ்போக் என்பவரால் சட்டென அவர் நினைவு வந்தார். உடனே பக்கீர் தன் மனைவியிடம் அழைத்து, இப்போது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் சொல்லிதான் தீர வேண்டும். இனி நான் சில நாட்களே உயிருடன் இருக்க முடியுமோ முடியாதோ, நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்து கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபால்ராவ் தேஜ்முக் என்னும் வெங்கடகூசாவிடம் சென்று அடைக்கலம் கேள் என்றார். பிராமண குலத்தில் பிறந்து வேத சாஸ்திரங்களின் நிபுணனாகவும் தர்ம சிந்தனை கொண்டவனாகவும் விளங்கும் அவர் உங்களிடம் அடைக்கலம் தருவார் என்றார். அதுபோலவே அடுத்த சில நாட்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்கடகூசாவிடம் சென்று அடைக்கலம். பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது. அவர் அந்த சிறுவனை வளர்க்கும் பொறுப்பையே ஏற்றுக்கொண்டார். அதுபோல பக்ரீத்தின் மனைவிக்கு தனியாக ஒரு இடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்தார். அவளுடைய வாழ்க்கையும் வழி செய்து கொடுத்தார். சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமண வெங்கடகூசராவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவன்தான் 16 வயது பாலகனான ஷிராடி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த நமது ஷிராடி சாய்நாதர் ஆவார்.
ஹரிசாதி தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் பக்ரில் ஒருவரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் வெங்கடகோசாவுடன் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன்தான் சாய்நாதர் என்று நாம் பார்த்தோம். வெங்கடகோசாவின் சீடனான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிய வேண்டும், அதற்கான அவசியம் என்ன என்று நாம் பார்க்கலாம். வெங்கடகோசா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவனின் முகத்தை பார்த்ததுமே அவன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறான் என்று நினைத்து கொண்டார். சதாசர்வ காலமும் ராமனின் புகழ் பாடுவதையே பிறப்பினையாக கருதி வாழ்ந்த கபீரின் மறு அவதாரமே இந்த சிறுவன் என்று அவர் புரிந்து கொண்டார். எனவே அவர் அந்த சிறுவனை மிகுந்த பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார். தாம் பூஜை செய்யும்போது, உண்ணும் போதும், உறங்கும் போதும் எப்போதும் அந்த சிறுவனை தம்மிடமே வைத்து கொண்டார். அது மட்டுமில்லாமல் தாம் பெறக்கூடிய அத்தனை ஞானத்தையும் அவனுக்கு உபதேசித்து செய்தார். இப்படியாக பல வருஷங்கள் சென்றது. அந்த சிறுவனுக்கு வயது நெருங்கியது. எங்கிருந்தோ வந்த அந்த சிறுவனுக்கு வெங்கடகோசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருஷங்களாக அவருடைய இருந்து மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் உள்ளத்தில் பொறாமை எண்ணம் பொல்லாதாய் தவித்தது. ஒருவர் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனதில் பொறாமை எப்போதும் இடம்பெற்றே இருக்கும். அப்போது அவருடைய உள்ளத்தின் குடிகொண்டிருக்கும் அத்தனை நல்ல குணங்களும் இழந்து தெரியாமல் தவறு செய்து விடுவார்கள். அப்படித்தான் வெங்கடகோசாவின் தொடர்பினால் நல்ல பண்புடன் திகழ்ந்த அவருடைய மனதிற்கு பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த சிறுவனை எப்படியும் வெங்கடகோசாவிடமிருந்து விரட்டிவிட வேண்டும் என்று நினைத்தனர். அவர்களுக்கெல்லாம் மூத்தவனான இருந்த ஒருவன், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த பையனை கொன்றுவிடுவதே சரியான வழி, அவனை கொன்றால் ஏனென்றால் கேட்பதற்கு யார் இல்லை, குருநாதர் கேட்டால் நமக்கும் ஒன்று என்று சொல்லிவிடலாம் என்று குருநாதர் கேட்டார் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறுறாங்க. அனைவரும் அதற்கு உடன்பட்டு தகுந்த நேரத்தில் காத்திருந்தனர். எப்போ வருவான், அவனை எப்போ இது பண்ணலாம். ஒரு நாள் வெங்கடகோசா அந்த சிறுவனுடன் சேலுக்கு அருகில் இருந்த தம்முடைய தோட்டத்திற்கு சென்றிருந்தார். இனி நடக்கப்போவது என்பது அவருடைய உள்ளத்திற்கு தெளிவாகவே தெரிந்துவிட்டது. எல்லாம் இறைவனின் ஆணைப்படி நடக்கட்டும் என்று தம்மை தேற்றி கொண்டவராக நடந்து சென்றார். விபரீதத்தை எரித்தபடி எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்து பாறையில் படுத்து கொண்டு தமக்கு அருகில் பணிவுடன் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு ஞான உபதேசம் வழங்கி கொண்டிருந்தார். அப்போது புதர் அருகில் உள்ள மறைவில் மறைந்து கொண்டிருந்த அந்த பொறாமைக்காரர்களின் தலைவன் ஒரு செங்கலை எடுத்து அந்த சிறுவனின் தலையை குறி பார்த்து வீசினான். வெங்கடகோசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கலை அந்தரத்திலே நிற்கும்படி செய்தார். அவர்கள் மற்றொரு செங்கலை எடுத்து வீசினார்கள். அதையும் வெங்கடகோசா நெற்றியில் பட்டு இரத்தம் பெரியது. அதை நிறுத்த முடியவில்லை. ஏன் என்று போக போக பார்க்கலாம். இதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவன், ஐயனே, தாங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து மேலான குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்தியீர்கள். இதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. யானை வழியும் செல்வ வளமையும் பெற்றிருக்கும் உங்களுக்கு என் காரணமாக இந்த விபரீதம் ஏற்பட்டதைக் கண்டு எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் இப்படியான விபரீதங்கள் நடக்காதல்லவா? எனவே உங்களிடமிருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டு கேட்டார் சாய்நாதர். தன் தலையில் இரத்தம் பெருக்கெடுத்த அந்த நிலையிலும் வெங்கடகோசா அந்த சிறுவனின் தலையை பரிவுடன் வருடி கொடுத்தபடி, நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்துதான் இந்த உலகம். இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்து நாம் என்ன பயனை கண்டோம் என்று அவர் கூறினார். சற்றும் தொலைவில் ஒருவன் கொராம்பசு ஒன்றை ஒட்டி செல்வதை பார்த்து அந்த சிறுவனிடம் தம்முடைய கமண்டலத்தை கொடுத்து அந்த மாட்டுக்காரரிடம் சென்று பால் கறந்து விட்டு வருமாறு சொன்னார். அந்த சிறுவனும் அந்த மாட்டுக்காரரிடம் சென்று பால் கறக்கும்படி அதை கேட்ட அந்த மாட்டுக்காரன் விரக்தியில் குரலில் பெரும் ஆக்ரோஷமாக, இந்த மாடு தான் மலடாகிவிட்டதே, இதனுடைய நான் எப்படி பால் கறப்பது அப்படின்னு திமிராக பேசினான். அவன் இப்படி சொன்னாலும் அந்த சிறுவன் சமாதானம் அடையவில்லை. பெரும் ஞானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று அவர் நினைத்து அந்த மாட்டுக்காரிடம், இந்த விஷயத்தை நீயே என் குருநாதர் வந்து சொல் என்றார். அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்கடகோசாவும் சென்று இந்த விஷயத்தை சொன்னான். அதை கேட்டு சிரித்த வெங்கடகோசா, எல்லாமே இறைவன் திருவுள்படியே நடக்கும். இறைவன் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவே நின்ற மாட்டையும் பால் கடுக்க செய்யும் என்றார். என்று சொன்னவுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை மூன்று முறை தடவினார்.
அதன் மடிக்காம்பை வருடினார். பின்பு அவரிடம் பால் கறக்குமாறு தருமாறு கூறினார். மாட்டுக்காரனும் சிறுவனிடமிருந்து கமண்டலத்தை பெற்று பால் கறக்க தொடங்க கமலிடத்தில் நுரையுடன் பால் நிரம்பி தளும்பியது. வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரன் வெங்கடகோசாவை பணிவுடம் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டு சென்றான். வெங்கடகோசா தமக்கு அருகில் இருந்த அந்த சிறுவனை பார்த்து கைகளை நீட்டச் சொன்னார். நீட்டி அவன் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு அவனை பருகும்படி சொன்னார். அந்த சிறுவனும் அப்படியே பயபக்தியுடன் வாங்கி பருகினான். மூன்று முறை அப்படியே பருக பின்பு அந்த சிறுவனிடம் வெங்கடகோசா, குழந்தாய், என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை யோக சக்தியும் இதோ இப்போது உனக்கு தார வார்த்து கொடுத்தேன். நான் இதுவரை உன்னை குழந்தையாக நினைத்துவிட்டேன். உண்மையில் நீ இப்போது வாலிப பருவத்தை அடைந்துவிட்டாய். இனியும் நீ என்னுடன் இருப்பது சரியில்லை. உன்னால் இந்த உலகத்திற்கு அநேக நன்மைகள் உள்ளது என்று கூறினார். நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். அதை கேட்டு அந்த சிறுவன் கலங்கவில்லை. என்றாலும் தன் குன்னரிடம் நாள் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாக சொன்னபோது வேண்டாம் என மறுத்தவன், தாங்கள் இப்போது உங்களை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லீர்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு வெங்கடகோசா, நீ என்னை விட்டு செல் போவதாக சொன்னது உன்னுடைய அச்சத்தினால். ஆனால் இப்போது நான் உன்னை போக சொல்வது விதியின் வழியினால். இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேல் கோடான கோடி பேர்களுக்கும் தாயாகவும் தந்தையாகவும் தனிப்பெரும் குருவுக்காகவும் திகழப்போகிறாய். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் தெய்வமாக திகழப்போகிறாய் என்றார். உன்னை நாடி சரணடைபவர்கள் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களின் சந்தோஷம் என்னும் அமிர்தம் தரும்படி போற்றினார் என்று அந்த சிறுவனை தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு வழிகாட்டினார். பின்னாளில் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தின் திருஷ்டியத்தை சாய்நாதர்தான் அந்த சிறுவன் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் அவரின் தெய்வ வம்சத்தை வெங்கடகுசாவுக்கு பிறகு முதலில் தெரிந்து கொண்டவர் யார்? யார்? சாய்நாதர் ஓர் அவதார புருஷன் என்பதை வெங்கடகுசாவுக்கு பிறகு முதன் முதலில் அறிந்து கொள்ளும் பாக்கியம் செங்கலை எறிந்து அவரை கொலை செய்ய துணிந்த பாதகனுக்கே கிடைத்தது. இரண்டு முறை செங்கலை வீசி சாய்நாதரை கொல்ல நினைத்தவன் வெங்கடகோசா முதல் செங்கலை அந்தரத்தில் நிறுத்திவிட்டார். இரண்டாவது செங்கல் அவருடைய நெற்றில் பட்டு இரத்த காயம் ஏற்பட்டது கண்டு திகழ்ந்து போனான். தொடர்ந்து மலட்டு மாட்டிலிருந்து பால் கறந்து அதை இளைஞன் சாய்நாதனின் கைகளில் பொழிந்தது. அதுவரை தாம் பெற்றிருந்த அனைத்து சக்திகளையும் அந்த இளைஞனுக்கு தாரை வளர்த்து கொடுத்தார். அதை கண்டதுமே அவனுக்கு மீதமிஞ்சிய அச்சமும் ஏற்பட்டு இதன் காரணமாக மயங்கி விழுந்தே இறந்தே போனான் அந்த சிறுவன். அவனுடன் இருந்தவர்கள் ஓடி சென்று வெங்கடகோசாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். மேலும் இளைஞனை கொல்ல நினைத்து செங்கலை எறிந்தவன் இறந்து போனதை அவருக்கு தெரிவித்து அவனை மன்னித்து எப்படியாவது பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த சீடர்கள். ஆனால் வெங்கடகோசா, இனி என்னிடம் எந்த சக்தியும் இல்லை. இதுவரை நான் பெற்றிருந்த அத்தனை சக்தியும் அந்த இளைஞனுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். உங்களுடைய பிரார்த்தனையை இனி அந்த இளைஞன்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். அந்த இடத்திலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணன் பரமஹம்சம் தாம் பெற்றிருந்த சக்திகளை சுவாமி விவேகானந்தருக்கு தாரை வார்த்தை கொடுத்தது போல நினைவு கூர்ந்தது அந்த இடத்தில். அதன் பேரில் அவர்களின் சாய்நாதரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இறந்தவனை பிழைக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள். பிழை செய்தவனையும் மன்னித்து தருபவனையும் மகான்கள் இயல்பு. சாய்நாதர் அவனை பிழைக்க செய்ய திருவருள் கொண்டார். ஆனால் தம் குருநாதரின் சம்மதம் வேண்டி அவரை பார்க்க அவருடைய கண்களிலேயே சம்மதம் தெரிவித்தார். உடனே தான் வைத்திருந்த கம்மடத்தில் இருந்த பாலை இறந்து போனவனின் வாயில் கொஞ்சம் ஊட்டினார் சாய்நாதர். உடனே இறந்து கிடந்தவன் தூக்கத்தில் இருந்து விழித்தெழுவது போல பிழைத்து எழுந்து தான் கொல்ல நினைத்த இளைஞனை தன்னை பிழைக்க செய்வது கண்டு வெட்கி தலை குனிந்து சாய்நாதர் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அந்த சிறு. வெங்கடகோசா அவர்களிடம், என்னிடம் இத்தனை காலம் இருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்டது பொறாமையும் வஞ்சகமும் தானா? உங்களின் செயல் என்னை மிகவும் வருந்துகின்றது. இனியாவது நல்லவர்களாக நடந்து கொள்ள பாருங்கள் என்று அவர்களுடன் அறிவுரை கூறினார் வெங்கடகோசா. வீட்டின் பூஜை அறைக்கு இளைஞனான சாய்நாதரை அழைத்து சென்று வெங்கடகோசா, குழந்தாய்,
நீ பிராமண குலத்தில் பிறந்து இஸ்லாம குடும்பத்தில் வளர்ந்து அடுத்த சில வருஷங்களில் பிராமணனாக என்னிடம் ஒப்படைக்கப்பட்டாய். ஆனால் நான் உன்னை ஓர் இஸ்லாமனாக வளர்க்கவும் பயிற்றுவிக்கவும் செய்தேன். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்த அவதார புருஷனாக உன்னால் இன மொழி மத பேதங்கள் காணாமல் போய் இந்த உலகத்தில் மனிதநேயம் தலைத்து செழிக்கப் போகின்றது. நீ என்னை விட்டு பிரிய போகும் நேரம் வந்துவிட்டது. அது பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடன் புனித பயணத்தை இன்றே இங்கிருந்து மேற்கு திசையில் செல். புனிதமான கோதாவரி நதிக்கரையில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம் உன்னுடன் வருகைக்காக தவமாய் தவங்கியிருக்கின்றது என்று வெங்கடகோசா கூறினார். நீ அங்கிருந்தபடியே இந்த உலகத்தை உன் வசப்படுத்துவாய். உன்னால் இந்த உலகம் அடையப்போகும் நன்மைகள் ஏராளம் என்று கூறி இளைஞன் சாய்நாதரே தம்மிடம் இருந்து பிரித்து போக அனுமதி சொன்னார் அந்த வெங்கடகோசா. குருநாதரின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைந்த சாய்நாதர் அவருடைய பாதங்களில் பணிந்து வணங்கி விடைபெற்று அவர் அந்தரத்தில் நிலைநிறுத்திய செங்கலை அவருடைய நினைவாக பெற்றுக்கொண்டு மேற்கு திசையை நோக்கி தன்னுடைய நொடிப்பயணத்தை ஆரம்பித்தார். அந்த இளைஞரின் திருப்பாதங்கள் சென்று சேர்ந்து நிலை பெற்ற திருவிடம்தான் ஷிரடி திருத்தலம். இளைஞனான ஷிரடிக்கு வந்து ஸ்ரீ சாய்நாதராக போற்று கொண்டாடப்படும் அவருடைய அருள் பாடல்களும் அவருடைய ஜீவித காலத்துக்கு பிறகு தொடர்ந்து கொண்டுதான் இன்று வரை இருக்கின்றனர். ஓகே நண்பர்களே, இதுவரை நாம் சாய்நாதரின் வரலாறை தெளிவாக பார்த்தோம். இதுபோன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க என்பின் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.